வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. சென்னை திருவான்மையூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சென்னை திருவான்மையூர் திருவள்ளுவர் நகர்பகுதியில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், தென்றல் ஆகிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன. இவை சேதமடைந்து அவ்வப்போது இடிந்து விழுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்த நிலையில் News7 தமிழ் சார்பில் நேரடி கள ஆய்வு நடத்தப்பட்டது. அப்பொழுது வெளிப்புறம் மற்றும் உட்புறங்களில் விரிசல் ஏற்பட்டு அபாயகரமான நிலையில் குடியிருப்புகளில் காட்சியளித்தன. 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குடியிருப்பு கட்டிடங்கள் பராமரிக்கப்படாததால் கூரைகளின் சிமெண்ட் பூச்சுகள் அடிக்கடி பெயர்ந்து விழுகின்றன. இதனால் அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு மாற்று குடியிருப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இங்கே ரொம்ப பில்டிங் அப்போலாம் கொஞ்சம் நல்லா இருந்து, இப்போ இந்த 10 வருஷமாக வந்து பில்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அசோசியேஷன்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து எதுவுமே அதுக்கடுத்த கட்டத்துக்கு நகரலை, அதுதான் பிரச்சனையே. குழந்தைங்களோட வெளியே விளையாடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஃப்ளாட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க விளையாடுற கூட பயமாக, எங்கே வந்து எங்கே சன்ஷைட் எப்போ விழுவோமோ, பால்கனி எப்போ விழுவோம் அப்படின்னு பார்த்து பயந்து நாங்கள் வீட்டில் குடிந்துட்டுருக்கோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, டாப் ஃப்ளோரில் இருக்குது என் வீடு, இப்போவே வந்து டேங்க் தண்ணியெல்லாம் ஃபில் ஆகி ரூஃப் எல்லாமே ஒழுக ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சதுன்னா இன்ஃபேக்ட் செவர் சைடு செவர் எல்லாமே நனைஞ்சு ஃபால்ஸ் மாதிரி விழும். போன மழைக்கெல்லாம் வீடு ஃபுல்லாக ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மழைக்கு என்ன ஆகுன்னு தெரியல. ஸோ மழைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அதான் எங்களோட ரிக்வெஸ்ட். முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது. வீடு 196 பிளாக்லேயும் மிஸ்டேக் இருக்குது. நிறைய பேர் நிறைய ரிப்பேரிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தான் லாஸ்ட் பில்டிங், 62 பக்கத்தில் 62 ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. எல்லா வீட்டு ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு இடிஞ்சு.